உங்களுக்காக உங்களை நம்பி உருவாக்கியிருக்கிற இந்த புதியதொரு இயற்கை உலகம் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த விஞ்ஞான உலகத்தில் இயற்கை மறந்த மனிதர்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் யாரும் வணக்கம். 9.5 ஏக்கர் கோவில் நிலத்தை மீட்டு அந்த ஆக்கிரமிப்பு சீல் வச்சுருக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அது எங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கை நடந்த ஒரு சம்பவம். அதை குறித்து தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கோவில் நிலங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்டது கோவிலுக்கு இருக்குது சொந்தமாக. அதுலேயும் குறிப்பாக இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள், அதாவது ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் எவ்வளோ இடம் இருக்குங்கிறத வரைமுறைப்படுத்தி தற்போது தமிழக அரசு வந்து ஆன்லைனில் அந்த இடங்களை கொடுத்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை குறித்த காணொலி கூட நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இந்து அறநிலையத்துறை சொந்தமான கோவில்கள் இருக்குது அப்படிங்கிற பட்டியலை பார்க்கறதுக்கான ஒரு காணொலியை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமம் பண்ணியிருந்தால் அது எப்படி புகார் கொடுக்குறது, நன்கொடை எப்படி அனுப்புறது அப்படிங்கிற காணொலி கூட நம்ம நிறைய வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அந்த காணொலிலாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வரிசையாக கொடுத்துருக்கேன், உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை ஏன் நம்ம பதிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஊரில் கோவில்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும். அது மட்டும் இல்லை, தற்போது நடக்கிற ஜமாபந்தி ஆன்லைன் மனுவில் உங்கள் ஊர் கோவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து இணையவழியில் மனு அனுப்பி நம்ம தெரிவிக்க முடியும். ஸோ அந்த காணொலி பார்க்கணும் அப்படின்னா அதையும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க இன்றைக்குள்ள தகவல்களை போகலாம். இந்த சம்பவத்தை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா சிவகங்கை கோவிலுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் நிலம் மீட்பு ஆக்கிரமிப்பு கட்டிடத்துக்கு சீல் வச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 142 ஏக்கர் வந்து மேலூர் ரோட்டில் ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 9.5 ஏக்கரை வந்து ஒரு தனி நபர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்கள் கட்டி அதை அனுபவம் பண்ணியிருக்காரு. அது தொடர்பாக வந்து ஒரு புகார் வந்து போயிருக்கு இந்து அறநிலையத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும். ஸோ உடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கட்டடம் கட்டுற இடத்த வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த நிலம் தொடர்பாக ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த நிலம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிறதா அந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் ஆக்கிரமிப்பு வந்து அகற்றுங்க, இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த முழு சம்பவமும். இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக் கோயில் நிலங்களை வந்து நம்மளால் மீட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலியை வந்து நம்ம பதிய வேண்டியிருக்கு. அதனால் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் மீட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலாக இருந்தால் இந்த அறநிலையத்துறை நீங்கள் புகார் கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஒரு பொதுவான கோவிலாக இருக்குது அப்படின்னா அது வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா, எந்த ஒரு துறையின் கீழே அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த கோயிலுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் நீங்கள் மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் போராடி மீட்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் சொல்லிக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.